கருவங்கள் என்றால் அது ஒரு வகை கடிதங்கள் தான். இந்த கடிதங்களில் பொதுவாக நாம் எழுதும் பொழுது அஃபிஷியல் லெட்டர்ஸ், அலுவலக கடிதங்கள், பிரைவேட் லெட்டர்ஸ், சாதாரணமான மற்ற கடிதங்கள், சில வேளை பர்சனல் லெட்டர்ஸ், ரொம்ப பர்சனலான லெட்டர்ஸ் எழுதுவார், தனிப்பட்ட கடிதங்கள் எழுதுவார்கள். இப்படிப்பட்ட கடிதங்கள் இருக்கும். இந்த கடிதங்களில் அவைகளுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது ஆங்கிலத்திலே, எபிஸ்டில்ஸ் என்று சொல்லி, எபிசில்ஸ் என்று சொல்லுவார்கள். அது இந்த எபிஸ்டூலா என்று சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் பாஷையிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்தது. கிரேக்க பாஷையில் எபிஸ்டோல் என்று சொல்லுவார்கள். அதை வைத்து தான் எபிஸ்டில் என்று சொல்லி நமக்கு பைபிளில் இந்த நிருபங்களுக்கு ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு ஜிஏ டீஸ்மன் என்ற ஒரு மனிதன், அவர் வந்து இந்த வேதாகமத்தில் உள்ள இந்த இதுகளை எல்லாம் பேஸ் பண்ணி வரும்போது கடிதங்களை ரெண்டு வகையாக குறிப்பிட்டார். ஒன்று வந்து எப்படின்னா ஜெனுயின் லெட்டர்ஸ், ஒரு கடிதங்கள், கடிதங்கள் என்று சொல்வது ஒன்று, நிருபங்கள் எபிசில்ஸ் என்பது வேறொன்று. அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் என்னவென்றால், தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்டவைகள், நேரடியாக நான் ஒருவருக்கு எழுதுகிறது அந்த மாதிரி நேரடியாக டைரக்டாக எழுதப்பட்டவைகள், அப்புறம் தற்காலிக முறையில் அந்த லெட்டர் ஒரு காரியத்துக்கு தான் ஆகும், அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் கழித்து அதை படித்து பார்த்தா அது அந்த காரிய அந்த காலத்துக்கு ஒவ்வாது, அப்படிப்பட்ட தன்மைகளை உடைய இவைகளெல்லாம். அதுபோல் பெரிய இலக்கியம் அதெல்லாம் இருக்காது, இலக்கிய நடையெல்லாம் இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் கடிதங்கள் என்ற வகையிலே வைக்கலாம். இனி நீண்ட காலத்துக்கு மக்கள் வாசிக்கத்தக்கதாக பொருள்கள் அடங்கின எழுத்துக்கள், அது கடித முறையிலே, கடித வடிவிலே. ஆனால் அது இப்போ ஒரு நபருக்கு எழுதப்பட்டாலும் அல்லது ஒரு கூட்டம் ஆட்களுக்கு எழுதப்பட்டாலும் நீண்ட காலத்துக்கு அதனுடைய கருத்துக்களும் அதனுடைய பொருட்களும் பலருக்கு பயன்படும், அப்படிப்பட்டவைகள் தான் நிருபங்கள் என்ற பெயர் பெறுகின்றது. நிருபங்கள் பல மக்கள் வாசித்து பயன்படலாம், நீண்ட காலம் வாசித்து பயன்படுத்தலாம், கொஞ்சம் இலக்கிய ரீதியாகவும் இருக்கும். அப்போ இதனால் இதை வந்து பொதுவாக அந்த டீஸ்மன் என்பவர் ரெண்டாக பகுத்து வைத்திருக்கிறார். கடிதங்கள் என்று சொல்வது தனிப்பட்ட முறையில் எழுதுறது, நேரடியாக ஆட்களுக்கு எழுதுறது, அது வந்து ஒரு தற்காலிக தன்மையுடையதாக இருக்கும், பிந்தின காலத்துக்கு அது அர்த்தம் கொடுக்காது, பிரயோஜனம் கொடுக்காது. ஆனால் இந்த நிருபங்கள் என்று சொல்வது ஒருவேளை ஒரு மனிதனுக்கு, இப்போ உதாரணமாய் பவுல் தீமோத்தேய்க்கு ஒரு கடிதம் எழுதினார், ஆனால் அது வெறும் தீமோத்தேயோடு நிற்கவில்லை, இத்தனை காலமும் கத்தோடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் அது ஒரு ஆலோசனை வழங்குகிற கடிதமாக இருக்குது. ஸோ அது கடிதம் மட்டுமல்ல, அது நிருபம், சபைக்கு எழுதுகிறார். இப்போ நம்மளும் சிலவேளை சபைக்கு ஒரு அவசரத்துக்கு எழுதுவோம், அது அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு காரியத்தை சபைக்கு அறிவிப்பதற்கு, ஒரு 3 மாதம் 6 மாதம் தாண்டி அதே கடிதத்தை சபையில் வாசித்தா பிரயோஜனப்படாது, அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அதே இது எக்காலமும் அது திரும்ப எந்த சபையில் வாசித்தாலும் பிரயோஜனத்தை கொடுக்கறதுன்னு சொன்னால் அதுதான் நிருபம், அதுதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதுனது, கலாத்து சபைக்கு வாசிக்கும்படி எழுதுனது, தெசலோனிக்கே சபைக்கு வாசிக்கும்படி எழுதுனது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாம் ஒவ்வொரு சபைகளிலும் அதை வாசித்து பயன்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அது இருக்குன்னா அதுதான் நிருபம், மற்றது கடிதம், இது நிருபம். எனவே பேசிக்கான ஒரு புரிந்து கொள்ளுதல் இதில் வைத்து கொள்ளலாம். இன்னும் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிருபங்களை நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக எல்லாமே ஒரு பிரசங்க நிருபங்களாகத்தான் இருக்கிறது, ஒரு பிரசங்கம் செய்வது போல இருக்கும். அதில் குறிப்பாக 2 நிருபங்கள் தான் கொஞ்சம் இலக்கிய வடிவமைப்பிலே இருக்கும். அதில் ஒன்று ரோமருக்கு எழுதின நிருபம், இன்னொன்று எபிரேயருக்கு எழுதின நிருபம். இந்த 2 நிருபங்கள் மற்ற நிருபங்களை பார்க்கிலும் ஒரு சிறந்த ஒரு வடிவமைப்பு, இலக்கிய வடிவமைப்பு அதில் இருக்கிறத பார்க்க முடியும். மற்றபடி உள்ள நிருபங்கள் எல்லாம் அப்படியே பிரசங்க பாணியிலே எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கும். இப்போ இந்த நிருபங்களில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். பைபிளில் கொஞ்சம் நிருபங்கள் இருக்கிறது,
இது அல்லாமலும் அப்போஸ்தலர்கள் எழுதின வேறு அநேக கடிதங்களும் நிருபங்களும் உள்ளன. அவைகளெல்லாம் இந்த பைபிளில் சேர்க்கப்படலை. அப்போ இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? ஏன் இந்த சில நிருபங்கள் மட்டும் பைபிளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் எழுதின மற்ற பல நிருபங்கள் இன்னும் இதில் எழுதாத வேற ஆட்கள் அவர்கள் எழுதினதும் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஏன் பைபிளில் சேர்க்கப்படலைன்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே தேவ மக்கள் வந்து அவர்கள் கூடியிருந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி செய்த அந்த மேசியாவின் இரட்சிப்பின் அல்லது மீட்பின் நிகழ்வு, அதை மைய கருத்தாக கொண்டு பரிசுத்தாவியின் ஏவுதலோடு அவர்கள் தெரிந்தெடுத்து பிப்ளிக்கல் கேனான், இந்த வேதாகமத்தினுடைய ஒரு கேனான் என்று சொல்வார்கள், அது ஒரு ஒரு முத்திரை போல, இதுதான் இருக்க வேண்டும், மற்றது இதில் வரக்கூடாது என்று சொல்லுகிற அந்த இது, அப்படி ஒரு ஒழுங்கு செய்த பொழுது இந்த இப்பொழுது இருக்கிற நிருபங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டன. அதுக்கு முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த பிப்ளிக்கல் கேனானில் அங்கீகரிக்கப்பட்ட இவைகளுக்கு ஒன்று, ஒரு மனிதன் தேவனை குறித்த விசுவாசத்தை அடைவதற்கும் அதை அப்பியாசிக்கவும், தேவன் மெய் தேவனை குறித்த விசுவாசத்தை மனிதன் அடைய வேண்டும், அந்த விசுவாசத்தை தன் வாழ்க்கையிலே அவன் நடக்க வேண்டும், அதற்காக இவனுக்காக இந்த மனிதனுக்காக தேவனால் தேவ மனிதர்களால் தேவனால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட அந்த காரியங்கள், அதிலும் குறிப்பாக என்ன மேட்டர்ஸ் வர வேண்டும் என்று சொன்னால், தேவன் மனுஷனுக்கு வைத்த ஒரு பெரிய மீட்பு, அந்த மீட்பு உருவாகிறது, அந்த மீட்பினுடைய வழி, அந்த மீட்பை பெறுகின்ற மக்கள், இப்படிப்பட்ட இந்த மூன்று அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூன்று அம்சங்கள் வரணும், அது ஏதாவது ஒரு துணியில் அதுக்குள்ள வரும். ஏனென்றால் கர்த்தர் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள அந்த வேதாகம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு இதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவன் மனிதனோடு இடைபடுகின்ற காரியத்திலே கரெக்டாக ஒரு அந்த தொடர்ச்சி கிடைக்கிறது. அப்படித்தான் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே பரிசுத்த தேவ மனிதர்களால் அது அங்கீகரிக்கப்பட்டு கோர்க்கப்பட்டிருக்கின்றது. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் தேவன் மனுஷனோடு செய்கிற காரியங்கள், மனுஷன் தேவனை அடைய வேண்டிய காரியங்கள், முக்கியமாக ஒரே வார்த்தையில் சொன்னால் மீட்பின் வழி, பெரிய ஒரு மீட்பு தான் நடக்குது. மனுஷனை படைத்தார், மனுஷன் விழுந்தான், திரும்ப அந்த மனுஷன் மீட்கப்பட்டு அந்த தேவன் வைத்த நோக்கத்தை அடைந்து கொள்ளுதல், இவ்வளவு தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு சென்ட்ரல் லைன். இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், தனது குமாரனை மனிதனாக அனுப்பி அவர் மூலமாக மனிதனை தேவ சாயலில் மாற்ற வேண்டும். தேவகுமாரன் மனித சாயல் எடுத்து மனித சாயல் இருக்கிற மனிதர்களெல்லாம் தேவ சாயல் அடைந்து ஒரு நாள் தேவனோடு வாழணும், பெரிய திட்டம் இதுதான். இதுக்கு ஸ்டார்டிங் என்ன, அது எப்படி உருவாகுதுன்னெல்லாம் ஆதியாகமத்திலிருந்தே பேக்ரவுண்டு நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் அதோடைய வழி என்ன, அடுத்தது அந்த மனிதர்கள் எப்படி இருக்கணும், பழைய ஏற்பாடு முழுவதும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆபிரகாமின் சந்ததி, எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், அவர்கள் எப்படி அந்த மீட்புக்கு தகுதியாய் வாழ வேண்டும், புதிய ஏற்பாட்டில் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள், அவர்கள் எப்படி அந்த மீட்பு நிறைவேற வாழணும், இதுதான். அப்போ மீட்பு எப்படி உருவாகின்றது, மீட்பின் வழி என்ன, அந்த மீட்பை பெறும் மக்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் தான் மெயின் தீம்ஸ் பைபிளில் உள்ள. இது இருக்கக்கூடிய காரிய அந்த நிருபங்கள், இது சரியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நிருபங்கள். அப்போ நிறைய இப்போ பவுலை கொண்டும் தேவன் எவ்வளவு இது எவ்வளவு நிருபங்கள் பவுல் எழுதியிருக்கிறார், ஒருவேளை கூடுதல் எழுதியிருக்கிறார் எழுதியிருப்பார், ஆனால் இவ்வளவு மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் தேவன் அதை பயன்படுத்தி இருக்கிறார். பவுல் எழுதுகிற கடிதங்கள் சிலதை தேவன் அவருடைய இந்த காரியத்துக்காக வருங்கால சந்ததி தன்னை அறியவும் தன்னுடைய மீட்பின் வழியில் நடக்கவும் வேண்டி பயன்படுத்தி இருக்கிறார். அதுபோல தான் இது, அதுபோல முன்ன இருக்கிறவர்களும் பழைய ஏற்பாட்டிலையும் இந்த புஸ்தகங்கள் மட்டுமல்ல வேற புஸ்தகங்களும் அந்த அவர்கள் எழுதியிருப்பார்கள் அந்தந்த ஆக்கியோன்கள். ஆனால்
எழுத்தாளர்களுடைய எல்லா புத்தகங்களையும் சேர்த்து வைப்பது அல்ல இது. கர்த்தர் அவர்களை குறிப்பிட்ட சில புத்தகங்கள் எழுதும் பொழுது இதற்காக பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ அந்த தாட்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அதை அவர்கள் அதில் எழுதியிருக்கிறாங்க. அதுதான் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வேதாகமமாக நம்முடைய கையில் கிடைத்திருக்கு. இப்போ இந்த மூன்று பகுதிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று மீட்பு உருவாகுதல், அடுத்தது மீட்பின் வழி, அடுத்தது மீட்பை பெறுவோர். அல்லது இதையே இன்னொரு வார்த்தையில் சொன்னால் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், உடன்படிக்கையின் அம்சங்கள், உடன்படிக்கையின் மக்கள். ஒரு பெரிய உடன்படிக்கை, இன்னொரு பகுதியில் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஒரு பெரிய உடன்படிக்கை, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உடன்படிக்கை. அதில் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு, அவரை பற்றின செய்திகள், உடன்படிக்கையின் அம்சங்கள், இந்த உடன்படிக்கையில் என்னெல்லாம் இருக்கிறது அந்த அம்சங்களை சொல்கிறது, தேவன் என்ன செய்வார், மனுஷன் என்ன செய்யணும், இவைகளை சொல்லுகிறது. அடுத்தது உடன்படிக்கையினுடைய மக்கள், அந்த உடன்படிக்கைக்கு உட்படக்கூடிய மக்கள் எப்படி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சென்ட்ரல் தீம் சொல்லுகிறது தான், அவைகளைத்தான் அந்த நிருபங்கள் என்று சொல்லி வேதாகம சாஸ்திரியத்தில் அதை எடுத்திருக்கிறார்கள். இப்போ இனி ஒரு சின்ன கண்ணோட்டம், நமக்கு புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நான்கும் நாம் சுவிசேஷ புத்தகங்கள் என்று சொல்லுவோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நான்கும் சுவிசேஷ புத்தகங்கள். அடுத்தது அப்போஸ்தலருடைய நடபடிகள், அது சரித்திர புத்தகம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் சரித்திர புஸ்தகம், ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி தான் அதில் இருக்கும். அடுத்தது ரோமர் தொடங்கி யூதா வரைக்கும் நிருபங்கள், ரோமர் தொடங்கி யூதா வரைக்கும் உள்ளவைகள் நிருபங்கள். கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்போ நமக்கு மொத்தத்தில் நான்கு பிரிவுகள் புதிய ஏற்பாட்டில். முதல் நான்கு புத்தகங்களும் என்ன புத்தகங்கள், சுவிசேஷ புத்தகங்கள், அப்போஸ்தல நடபடிகள் சரித்திர புத்தகம், அப்புறம் ரோமர் தொடங்கி யூதா வரைக்கும் நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புஸ்தகம். இனி இந்த நிருபங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதை இன்னும் ரெண்டு விதமாய் பிரித்து படிக்கலாம். அதில் ஒன்று என்னென்னா எழுதினவர்களை வைத்து பிரித்தால் ரோமர் தொடங்கி பிலேமோன் வரைக்கும் பவுலின் நிருபங்கள். ரோமர் தொடங்கி பிலேமோன் வரைக்கும் யார் எழுதினது, பவுல் எழுதின பவுலின் நிருபங்கள், பாலின் எபிசில்ஸ் என்று சொல்வார்கள். அடுத்தது எபிரேயர் சந்தேகம், எபிரேயர் மட்டும் ஒரு கூட்டத்தார் சொல்வது அது பவுல் தான் எழுதினார் என்று சொல்லி, இன்னொரு கூட்டத்தார் சொல்வது அது ஆக்கியோன் தெரியாது, எழுதினவர் யார் என்று தெரியாது. அப்போ ரெண்டு பக்கத்துக்கும் விஷயம் இருக்கு, சந்தேகம். நமக்கு தெரியாததை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில எழுத்து நடையை பார்த்தா பவுல் எழுதுனது போல தோன்றும், சில காரியங்களை பார்த்தா அது பவுல் எழுதல என்ற கருத்துக்கும் அங்கே இடம் இருக்குது. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் உடனே. அப்போ பொதுவாக அதனால தான் பிரசங்கம் பண்ணுகிறவர்களெல்லாம் எபிரேயர் நிருபத்தை பற்றி பேசும் பொழுது பவுல் எழுதினார்னு சொல்ல மாட்டோம், எபிரேயர் நிருபக்காரர் எழுதியிருக்கிறார், எபிரேயர் நிருபக்காரர் எழுதியிருக்கிறார் அப்படி பேசும்பொழுது தெரியும் இவர் கொஞ்சம் பைபிள் அறிவு உள்ளவர் பேசுகிறார் என்று புரிந்து கொள்வார்கள். சிலர் அந்த குரூப்பில் உள்ளவர்கள் இருப்பார்னால அவங்க பவுல்னே சிலர் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம வந்து நமக்கு கரெக்டாக நிரூபிக்க முடியாததை போய் அதுதான் என்று சொல்வதை காட்டிலும் எபிரேயர் நிருபக்காரர் என்று பொது வார்த்தையில் பயன்படுத்தி விடுவது நல்லது, எபிரேயர் நிருபக்காரர் என்று சொல்வோம். அடுத்தது யாக்கோபு முதல் யூதா வரைக்கும் உள்ளது பிறருடைய நிருபங்கள். யாக்கோபு எழுதினார், அப்புறம் பேதுருவில் 1-2 வந்து பேதுரு எழுதினது, யோவானில் 1-2-3 நிருபங்கள் யோவான் எழுதினது, யூதாவின் நிருபம் யூதா அந்த பெயரின்படியே அறியப்படும். அப்போ அதெல்லாம் பிறருடையது. எழுத்துக்காரரை வைத்து நம்ம பிரிக்கும் பொழுது பவுலின் நிருபங்கள் சந்தேகம், அடுத்தது பிறருடைய நிருபம். இனி அதே நிருபங்களை வித்தியாசமான இன்னொரு பகுப்பு இருக்கிறது, அது என்ன பகுப்புன்னு சொன்னால் இந்த ரோமர் தொடங்கி தெசலோனிக்கேயர் ரெண்டாம் தெசலோனிக்கேயர் வரைக்கும் சபைக்கான நிருபங்கள். ரோமர்லேருந்து 2 தெசலோனிக்கேயர் வரைக்கும் எழுதப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது, சபைக்காக எழுதப்பட்டிருக்கு. அடுத்து 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து ஆகிய மூன்றும் ஊழியர்களுக்காக எழுதப்பட்ட சபை ஊழியர்களுக்காக. அடுத்து பிலேமோன்,
தனிநபருக்கு எழுதப்பட்டது. தனிநபருக்கு எழுதப்பட்டது. இது மூணும் பவுல் தான் எழுதுன இந்த மூணு செற்றும். ஆனால் ரெண்டு தெசலோனிக்கர் வரைக்கும் அவர் சபைக்கு எழுதுகிறார். ஒன்று திமோத்தி, ரெண்டு திமோத்தையும், தீத்து ஆகிய மூன்றும் கரெக்டாக ஊழியர்களுக்கு தான் எழுதுகிறார். பிலேமோன் வந்து ஒரு தனிநபருக்கான கடிதம். அப்புறம் எபிரேயர் தொடங்கி யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களில் பொதுவான நிருபங்கள் என்று சொல்லுவோம். ஜெனரல் எபிசில்ஸ், மற்ற சர்ச் எபிசில்ஸ், பிலேமோன் பர்சனல் எபிசில், அடுத்தது ஜெனரல் எபிசில், பொதுவான நிருபங்கள். அது எபிரேயர் தொடங்கி யூதா வரைக்கும் பொதுவாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சபைக்குன்னும் இருக்காது, பொதுவாக அவைகள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பகுப்புகள் அவைகளில் இருக்கிறது. இப்போ இந்த நாம் நிருபங்களை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே மிகவும் முக்கியத்துவம் வந்து பவுல். பவுல் தான் அநேக நிருபங்களை செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். தெளிவாக பவுல் எழுதினார்னு சொல்லக்கூடிய 13 நிருபங்கள் இருக்கின்றன. 13 பிளஸ் 1 எபிரேயர் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அப்போ இவ்வளவு நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த நிருபங்களுடைய இதில் அவருடைய ஒரு சரித்திரமும் கொஞ்சம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த நிருபங்களுடைய ஒரு பின்னணி நம்முடைய மனதில் தங்கியிருக்கும். இப்போ நமக்கு தெரியும் இந்த பவுலை குறித்து, இந்த பவுல் தர்சு பட்டணத்தை சேர்ந்தவர். சின்ன ஆசியாவிலே உள்ள சிலிசியா என்ற நாட்டில் உள்ள தர்சு என்று சொல்லுகிற பட்டணம்தான் இவருடைய சொந்த ஊர். இவர் ஒரு எபிரேயன், எபிரேய மொழி பேசுகின்ற அந்த யாக்கோபின் அல்லது ஆபிரகாமின் சந்ததியா. இவர் இஸ்ரவேலன். இவர் 8 நாளிலே தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு இஸ்ரவேலன். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் உண்டு. இவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். இன்னொன்று, இஸ்ரவேலிலே சில சமய குரூப்புகள், மத குரூப்புகள் உண்டு. பரிசேய குரூப்பு, சதுசேய குரூப் என்று சொல்லி பிந்தின நாட்களில் எழும்பினவர்கள் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்வார்கள், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேசிக் இதுகள் இருக்கும். அப்படிப்பட்ட இதில் இவர் பரிசேய இதை சேர்ந்தவர். உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிற பரிசேய மத அமைப்பை சேர்ந்தவர். அந்த நாட்களிலே ரோமர்கள்தான் முழு உலக நாடுகளையும் அடக்கி ஆண்ட பெரிய சாம்ராஜ்யமாய் விளங்கினார்கள். அவர்கள் இந்த யூதேயாவையும் விட்டு வைக்கவில்லை. அப்பொழுது அந்த ரோமர்களுடைய ஆதிக்கம் ஆட்சி இருந்தபடினாலே அந்த ரோம பிரஜை என்று ஒரு பிரஜா உரிமை வாங்குவது ஒரு மேன்மையாக கருதப்பட்டது. அது இருந்தால் எல்லா நாடுகளுக்கும் போய் வருவதற்கு மிக அனுகூலமாக விளங்கினது. இந்த மனிதன் அதையும் பெற்றுக்கொண்டார். ரோம பிரஜா உரிமையும் பெற்றுக்கொண்ட மனிதன். இதெல்லாம் அப்போஸ்தலர் 22 அதிகாரத்திலே 27-28 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். இனி இவர் எருசலேம் பட்டணத்திலே கமாலியேல் என்று சொல்லுகிறதான ஒரு பெயர் பெற்ற ஒரு பண்டிதரிடத்திலே கல்வி கற்றவர். என்ன கல்வி? நியாயப்பிரமாணம் படித்தவர். மோசே மூலமாக தேவன் அருளின நியாயப்பிரமாணத்தை மிக நேர்த்தியாக கமாலியேல் என்று சொல்லுகிற ஒரு பெரிய மனிதனிடத்திலே கற்றவர். கமாலியேல் சனகரியும் சங்கம் என்று சொல்லுகிற, இன்றைக்கு நமக்கு பார்லமெண்ட் இருக்கிறது மாதிரி, அந்த நாட்களிலே யூதர்களுக்கு இருந்த அந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ஒரு பெரிய உயர்ந்த நிர்வாக மன்றம், அதில் அவர் இருந்தார். அது மதத்துக்கும் அதுதான் பெரிய உயர்ந்த நிர்வாக மன்றம், ஆட்சிக்கும் அதுதான் நிர்வாக மன்றம். அந்த சனகரியும் சங்கத்தை கையில் எடுத்துத்தான் ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த சனகரியும் சங்கத்தினுடைய தீர்மானங்கள் அப்படியே இந்த ரோம மாகாண கவர்னர்களால் செயல்படுத்தப்பட்டு வந்தது. ஏரோது, பிலாத்து போன்றவர்களெல்லாம். சரி, இப்படியாக நடந்து கொண்டு, அப்போ இவர் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு மனிதன். எல்லா விஷயத்திலையும் அவருக்கு நல்ல ஒரு பின்னணி இருக்கின்றது. அப்படி அந்த தேசத்தில் மதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, படிப்பு என்கிற விஷயத்திலே சிறந்தவராக, ஐஸ்வர்யம் உண்டு, எல்லா விதத்திலும் ஒரு பெயர் புகழ் பெற்ற ஒரு மனிதன். அவ்விதமாக இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவுடைய
புவி வாழ்வுக்கு பிறகு உண்டான சில சூழ்நிலைகள். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே மரித்து அவருடைய இந்த புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அப்போ அவர் பரமேறி சென்ற பிறகு அதோடு எல்லாம் முடிந்து போகும் என்று யூதர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய நம்பிக்கைக்கு நேர் மாறாக இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகுதான் உண்மையிலே கிறிஸ்து மார்க்கம் பயங்கரமாக வளர தொடங்கிட்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு அப்போஸ்தலர்கள் ஒழித்து பயந்து இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் வல்லமையாக பப்ளிக்கில் நின்று இயேசுவுக்கு சாட்சி கொடுத்து அப்படியே வல்லமையாக இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. மக்கள் நாம் வேதத்திலே படிக்கிறோம் 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஒரே கூட்டமாய் கூடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் தோறும் பிரசங்கம், எங்கும் அப்பம் பிட்குதல், ஒன்றாக விருந்து உண்பது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு புதிய சமுதாயமாக அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற அந்த இஸ்ரவேல் சமூகத்துக்குள்ளே இது ஒரு புது சமுதாயம் போல உருவாக்கி பயங்கரமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது அந்த எருசலேமோடு நிற்காமல் இவர்கள் எங்கெங்கே போகிறார்களோ எல்லா இடங்களிலும் போய் அங்கே அந்த நாடுகள் அந்த பட்டணங்கள் ஆங்காங்கே போகிறவங்களெலாம் சாட்சியாக இருக்கேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தனிநபர் ஒரு தூர இடத்துக்கு போனாலும் அவரும் சும்மா இருக்க மாட்டார், அவரும் சுவிசேஷத்தை சொல்லுவார். அவருக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, அவர் சும்மா இருக்க முடியாது. இப்படியே சுவிசேஷம் ஒரு பக்கம் எங்கெங்கேயோ வெடித்து சிதறி பரவுவது போல் அங்கே எழும்பி கொண்டே இருக்கிறது. அதோடைய வளர்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனுஷன் யூத மதத்திலே மிகுந்த வெறியும் வைராக்கியம் உள்ளவனாக வளர்ந்து வரும் பொழுது இவன் இதை எப்படியாவது அடக்கணும் என்று நினைக்கிறான். இவனுக்கு இயேசுவை தேவகுமாரன் என்று நம்ப முடியவில்லை, பரிசுத்தாவியின் வல்லமையை குறித்து அவனுக்கு தெரியவில்லை. ஆகையினால இது ஏதோ ஒரு மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த மார்க்கம் வந்து நம்முடைய யூத மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு மார்க்கம், அதனால இதை எப்படியாயிலும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி இவன் ரொம்ப வேகம் கொண்டு அதற்குரிய முறைப்படி அவனுக்கு அதுக்குரிய பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு தான் தமஸ்குவுக்கு அவன் கடந்து சென்றான். அப்படி அவன் தமஸ்குவுக்கு வந்த பொழுது நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சடுதி ஒளியிலே அவனை சந்தித்தார். இந்த சவுல் அங்கே சந்திக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய ஒரு மாற்றம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்துக்கு ஒரு மார்க்கத்தை மூட வேண்டும் என்று புறப்பட்ட ஒரு மனிதன் தகுந்த சமயத்தில் அவன் தமஸ்குவிலே அவனுடைய அந்த வேலையை செய்யும்படி அவன் வந்த பொழுது அவன் அங்கே கர்த்தரால் பிடிக்கப்பட்டான். நமக்கு அந்த சம்பவங்கள் தெரியும். 3 நாள் குருடனாக இருந்தான். பிற்பாடு அவன் அனனியா என்கிற ஒரு தேவ மனுஷனாலே கர்த்தருக்குள் அதாவது அபிஷேகத்துக்குள் நடத்தப்பட்டான். கண்கள் பார்வை கிடைத்தது. அப்படி அவனாலே விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக அவன் மாறத் தொடங்கினான். இந்த அனனியாவினுடைய ஊழியம் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஊழியம். அந்த மனிதனுடைய பெயர் அங்கே மட்டும்தான் வருகிறது. ஆனால் தமஸ்கு பட்டணத்துக்குள்ளே கிறிஸ்துவை அவன் எப்படி ஏற்றுக்கொண்டான் தெரியல, ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழ்ந்த பொழுது சவுல் என்பவன் அவர்களை உபத்திரவப்படுத்த வருகிறான் என்று அறிந்து அவள் ஜெபித்து கொண்டிருந்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அனனியாவிடத்திலே சொல்லுகிறார், நீ போய் அந்த அனனியா மேல் அந்த சவுலின் மேல் கை வைன்னு சொல்லி. எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும். இந்த மனுஷன் தைரியமாய் போனான், அங்கே போய் சகோதரனே என்று அவனை அழைத்தான், அவன் மேல் கைகளை வைத்தான், அபிஷேகத்தை அவனுக்கு பெற்று அபிஷேகத்துக்குள் நடத்தினான். கண்கள் திறக்கும்படி தேவன் அவன் மூலம் அற்புதம் செய்தார். அப்போ அனனியா வந்து ஒரு சின்ன ஊழியம்தான் செய்தார். ஆனால் அந்த அவர் சந்தித்த ஆத்துமா அல்லது அவர் விடுதலைக்குள் நடத்தின ஆத்துமா முழு உலகத்தையே கலக்கின ஒரு பெரிய மனிதனாக வந்தான். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட பாக்கியம் பெரிய பாக்கியம். நாம் ஒருவரை கிறிஸ்துவுக்குள் நடத்த அந்த ஆள் பிந்தின நாட்களில் எழும்பி பெரிய அளவில் அநேக லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்துகிறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஆகவே நாம் பல வேளைகளில் நாம் வந்து ஒரு பாயிண்டில் தான் யோசிப்போம், நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு யோசிப்போம். இன்னொரு வழியும் இருக்குது. நாம் அப்படி செய்கிறது இப்படி செய்ய தேவன் வைத்தபடி தான் நம்ம செய்ய முடியும். தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கு வைத்திருக்கிறது தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் இப்படிப்பட்டது இன்னொரு வழி இருக்குது, சிம்பிள் வழி. நம்ம மூலம் பெரிய பிரயோஜனங்கள் உண்டாகும். ஆனால் நம்ம நின்று பெரிய பப்ளிசிட்டியோ பெரிய விளம்பரமோ நமக்கு வராது, வேண்டாம். ஆனால் நம்ம செய்கிற ஒரு மறைமுகமான சின்ன ஊழியம் மூலம் பெரிய காரியம். 5 அப்பங்கள் 2 மீன்கள் கொண்டு 5000க்கும் மேற்பட்ட புருஷர்கள் மற்றும் திரள் கூட்டம் போஷிக்கப்பட்டார்கள். இதில்
அந்த பையனை பிடித்து கொண்டு வந்தது அந்திரேயா. அந்திரேயா என்கிற சீஷன் எல்லாரும் தேடி தேடி பார்த்தாங்க எங்க என்ன இருக்குன்னு சொல்லி. அந்திரேயா என்பவர் தான் இந்த பையனை மெதுவாக பேசி எடுத்து கொண்டு வந்தார். கிறிஸ்துவண்டை கொண்டு வந்த ரொம்ப ஆச்சரியம். இதே அந்திரேயா தான் பேதுருவை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வந்தார், தன் சகோதரன் பேதுருவை. பேதுருவை கொண்டு வந்தா பேதுரு பெரிய மனுஷனா மாறிட்டான். அந்திரேயா அந்த அளவுக்கு பெரிதா புகழ் பெறவில்லை. ஆனா அந்திரேயாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அந்திரேயாவின் ஊழியம் அது ஒரு விசேஷமான ஊழியம். அதுபோலதான் இந்த அனனியாவின் ஊழியம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியும் எதிர்பார்க்கணும். நம்ம கொண்டு மறைமுகமாக ஆண்டவர் செய்கிற சின்ன ஊழியங்கள் அது நாளைக்கு பெரிய பிரயோஜனங்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவன் கர்த்தருக்குள்ளே நடத்தப்பட்டு இந்த மனிதன் தமஸ்குவிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு இவர் என்ன செய்தார், 3 வருடங்கள் அரபி தேசத்திற்கு போனார். கலாத்தியர் 1:17 குறிப்பு இருக்கிறது. இவர் தமஸ்கூல சந்திக்கப்பட்ட பிறகு, ஏன்னா இது வந்து 2 விதம், ஒன்று வந்து பயங்கரமான உபத்திரவம், இவன் சந்திக்கப்பட்டான்னா இவனை வந்து கொலை செய்தரணும்னு சொல்லி தான் மற்ற யூதர்கள் நினைப்பார்கள். அப்போ சவுல் வந்து இவ்வளோ ஒரு பேர் பெற்ற மனிதன், புகழ் பெற்ற மனிதன், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய கருவி, யூதர்களுடைய கருவி, அந்த கருவியே இப்போ யூதர்களுக்கு எதிராக பாய்ந்து விட்டது என்று சொல்லும் பொழுது உடனே என்ன பண்ணுவான், அவனை தீத்திரணும், இனி அவனை வச்சிருக்க கூடாது. அது யூதர்களுக்கு ஒரு பெரிய இழுக்கல்லவா, தாங்கள் உரிமை கொடுத்து அனுப்பின மனிதனே இன்றைக்கு அந்த மார்க்கத்தை பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டான்னு சொன்னா இவர்களுக்கு எவ்வளவு கேவலம். அதனால அந்த மனுஷனை உயிரோட வைக்கவே விரும்ப மாட்டாங்க. இப்போ கூட பலவேளை பார்க்குறோம், இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து யாராவது இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவர்கள் எவ்வளவு அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு வைராக்கியம் அவர்கள் அந்த மத இதில் விஷயத்தில் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பு, ரொம்ப வைராக்கியம். அதை விட அதிகமானவர்களாக்கும் இந்த யூதர்கள். யூத மதம் என்று சொல்வது தான் ரொம்ப ஒரு வைராக்கியமாக நிற்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இதில் ஒரு ரீசன் அவர் ஒழித்து போயிருக்கிறதுக்கு. இன்னொன்று, அவர் எல்லாம் படித்திருக்கிறார், எல்லாம் படித்திரு கமாலியலுடைய பாதத்திலிருந்து எல்லாம் கற்றுக்கொண்டார். இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, கற்றதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ இப்போ இயேசு கிறிஸ்துவை கண்டுவிட்டார், இனி இயேசு கிறிஸ்துவை இடத்திலிருந்து நேரடியாக நிறைய பெற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு தான் இவர் போய் தனிமையில் இருக்கிறார், 3 வருடங்கள் போய் அமைதியாக இருக்கிறார். அப்போ இதுலேயும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளணும், நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், ஆனால் எத்தனை காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் ரெண்டும் சேர்ந்தது தான் ஆவிக்குரிய அருமையான வழி. அதாவது உதாரணமாக பவுல் வந்து 1 கொரிந்தியர் 11 திருவிருந்தப்பற்றி எழுதும் பொழுது 23 சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் என்ன சொல்கிறாரு, பெற்றுக்கொண்டேன். கமாலியல் இடத்தில் கற்றுக்கொண்டேன்னு சொல்லலை, எப்படி சொல்கிறாரு, பெற்றுக்கொண்டு. அப்போ இந்த திருவிருந்தை பற்றின உபதேசங்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அவர் கத்திடத்துலேருந்து என்ன செய்ததான், பெற்றுக்கொண்டு. இதெல்லாம் எங்கே பெற்றுக்கொள்கிறாரு, அங்கே போய் உட்கார்ந்து தியானத்திலும் ஜபத்திலும் கத்தரை நோக்கி பார்ப்பதிலும் உட்கார்ந்துருக்கிறார். 3 வருஷங்கள் இருக்கிறார். அப்போ இந்த 3 வருஷம் அங்கே வச்சு தான் இவர் பரதீசில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவங்கள் எல்லாம் உண்டாயிற்று என்று கருதுகிறார்கள். 2 கொரிந்தியர் 12:2-3 அவரே சொல்லுகிறார்ல, எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவன் எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டான், பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், அங்கே மனுஷ பேசுகிற வித்தியாசமான பாஷையெல்லாம் கேட்டான்லாம் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் ஒருவேளை அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த நாட்கள் அந்த 3 வருஷ காத்திருப்பின் நாட்களிலே கிடைத்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். அப்போ இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய ஒரு உபதேசங்கள், சத்தியங்களை, ஆழமான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக எழும்பினதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரியம் வந்து இந்த 3 வருட ஒரு தனிமையின் அனுபவம், ஒரு காத்திருப்பின் அனுபவம், ஒரு தேவ சமூகத்தில் தேவண்ட பாதத்திலே தரித்திருந்த ஒரு அனுபவம் தான். இயேசுவோடு 3.5 வருஷம் நடந்த பேதுரு யோவான் போன்றவர்கள் எழுதி வைக்காத பெரிய பெரிய உபதேச மற்றும் உள்ள ஒழுங்குகள் காரியங்கள் எல்லாம் இந்த மனுஷன் எழுதியிருக்கிறார். திட்டமாக நான் இது கத்திடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எழுதக்கூடிய அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதில் நாம் ஒன்றை இது போனால், நாம் பைபிளிலிருந்து படிக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், அதே பைபிள் வசனத்துடைய ரகசியங்களை ஆவியானோடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். அதுதான் நமக்கு வேண்டியது. நமக்கு எழுதப்பட்ட
தேவனுடைய வார்த்தை லோகோஸ், அதிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய வார்த்தை ரேமா, இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு வரணும். கற்றுக்கொள்ளுகிறது, பெற்றுக்கொள்ளுகிறது, ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது தான் ஆவிக்குரிய அருமையான போதனைகள் நாம் கொடுக்க முடியும். நாம் அதனுடைய ஞான அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதன் வழியில் நடக்க முடியும். இந்த சவுல் அப்படிப்பட்ட காரியங்களை நிறைவாய் பெற்று கொண்டார். அடுத்தது, சவுல் அரபி தேசத்திலிருந்து திரும்ப தமஸ்கு பட்டணத்துக்கு வந்ததாக தெரிகிறது. அப்போஸ்தலர் 9:19, கலாத்தியர் 1:17 ஆகிய வசனங்களின் குறிப்புகளின்படி சவுல் அரபி தேசத்தில் இருந்த பிறகு 3 வருஷம் தாண்டி தமஸ்குக்கு வந்திருந்ததாகவும், ஆனால் திரும்பவும் தமஸ்குவிலே பிரச்சனைகள், நின்று பிடிக்க முடியாத அளவிலே எதிர்ப்புகள், அவர் ஆகவே அங்கிருந்து எருசலேமுக்கு வந்ததாகவும், எருசலேமிலே அங்கே அவர் சில நாட்கள் இருந்ததாக, குறிப்பாக ஒரு 15 நாட்கள் அங்கே இருந்தார் என்று அறிகிறோம். அந்த 15 நாட்களுக்குள் எருசலேமிலும் இவரை கொலை செய்யும்படி பயங்கரமான திட்டம் எழும்பின பொழுது திரும்ப தன் சொந்த ஊராகிய தர்சுவுக்கு சென்று விட்டார். அப்போ சில 9:29-30 மற்றும் கலாத்தியர் 1:21 படிக்கிறோம், அங்கே தர்சுக்கு போயிட்டார். தர்சுவிலே ஒரு 10 ஆண்டுகள் அங்கே அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது, ஏற்கனவே எருசலேமில் வந்த பொழுது பர்னபா அவரோடு அறிமுகமான காரணத்தினாலே, பர்னபா இந்த 10 வருட பவுலுடைய அந்த தர்சு ஊழியங்களை கேள்விப்பட்டு, இந்த பவுலை மறுபடி தர்சுவிலிருந்து அவர் அந்தியோகியாவுக்கு கொண்டு செல்கிறார். சீரியா தேசத்தில் உள்ள அந்தியோகியாவிலே ஒரு சபை இருக்கிறது, அங்கே கொண்டு செல்லுகிறார். அங்கே கொண்டு சென்று அந்த அந்தியோகியா, நிருபங்களில் 2 அந்தியோகியா உண்டு, ஒன்று சீரியா தேசத்தில் உள்ள அந்தியோகியா, இன்னொன்று பிசீதியா தேசத்தில் உள்ள அந்தியோகியா, ரெண்டிலேயுமே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. இது சீரியா தேசத்தில் உள்ள அந்தியோகியா என்ற சபைக்கு வந்தார்கள். அப்போஸ்தலர் 11:22-25 படிக்கிறோம். அங்கே 1 வருடம் ஆனபோது அங்கிருந்து அந்த சபையிலிருந்து எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுடைய குறைவுக்காக தர்மசகாய பணம் பிரித்து அனுப்பி கொடுத்த பொழுது, அந்த தர்மசகாய பணத்தை கொண்டு செல்லும்படி நியமிக்கப்பட்டவர்களில் பவுலும் ஒருவர், பவுல் பர்னபா, இந்த ரெண்டு பேரும் அந்த டீம்லேயும் இடம்பெற்றார்கள். இங்கே அந்தியோகியாவிலே இவர்கள் நல்ல ஊழியம் செய்து, உதவி ஊழியம் போல அந்த சபையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர்களை அந்த பணத்தை, பிரித்த பணத்தை கொண்டு எருசலேமிலே கொடுத்து வருவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ சில 11:22-30 படிக்கிறோம். அப்படி இவர்கள் எருசலேமிலே போய்விட்டு திரும்ப அந்தியோகியாவுக்கு வரும் பொழுது, இந்த ஜான் மார்க் என்பவனை தங்களோடு அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 12:25, ஜான் மார்க்கை கூட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஜான் மார்க் என்பவன் ஒரு விசேஷமான பாத்திரம். எருசலேமில் இவனுடைய வீட்டு மேலறையில்தான் இயேசு கிறிஸ்து பஸ்கா விருந்து அனுசரித்தார் என்று ஒரு கூற்று உண்டு. இவனுடைய தாயார் மிகப்பெரிய ஒரு விசுவாசி என்று சரித்திரம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஜான் மார்க் என்று சொல்லுகிற ஒரு வாலிபனான ஒருவர், இவரும் கர்த்தருடைய ஊழியத்திலே உற்சாகம் உள்ளவர். அவரும் இந்த அந்தியோகியா சபைக்கு வந்தார். அப்படி வந்து அந்தியோகியா சபையிலே உபவாசத்து ஜபித்து கொண்டிருக்கும் பொழுதுதான், அப்போ சில 13:5 நாம் படிக்கிறது போல, ஆவியானவர் சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பேசினார். உடனே சபையார் ஜோம் பண்ணி அவர்களை ஊழியத்திற்காக பிரித்து விட்டார்கள். அப்படி ஊழியத்திற்காக, மிஷினரி ஊழியத்திற்காக சவுலும் பர்னபாவும் மார்க்கும் சேர்ந்து புறப்பட்டார்கள். இனி அவர்கள் 3 மிஷினரி யாத்திரைகள் செய்திருக்கிறார்கள். முதல் மிஷினரி யாத்திரையிலே சவுலும் பர்னபாவும் மார்க்கும் புறப்பட்டு போய், முதலாவது சீப்புரு தீவு என்று சொல்லுகிற பர்னபாவுடைய சொந்த ஊரிலே ஊழியம் செய்தார்கள். அந்த கப்பல் யாத்திரை அந்த இதெல்லாம் முடித்து அவர்கள் அடுத்த நாட்டிலே இறங்கின பொழுதே மார்க்கு பிரிந்து விட்டார். அவருக்கு அவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியல அந்த வாலிபனுக்கு. இந்த கப்பல் யாத்திரைகள், சீப்புரு தீவில் உண்டான அனுபவங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அவருக்கு முடியல. இந்த முதல் யாத்திரையிலே பல காரியங்கள் இருக்கிறது, எல்லாம் நாம் விளக்கமாக ஒவ்வொன்றாக படிக்க முடியாது. அப்போஸ்தலன் நடவடிக்கைகளிலே அது தெளிவாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே முக்கியமாக சவுல் வந்து தன்னுடைய பேரை மாற்றிக்கொண்டார்.
இந்த சீப்புரு தீவில் போயிட்டு ஊழியம் செய்து வரும்பொழுதே அவருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. சவுல் என்பது யூத பெயர். இந்த யூத பெயர்லே அறியப்படும் பொழுது கிரேக்கர்களை சந்திப்பதிலே கொஞ்சம் சிக்கல் அவருக்கு இருக்கிறது. சவுல் என்ற பெயர் கேட்டாலே கிரேக்கர்கள் அதை அங்கீகரிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். அதனால எல்லாரும் அங்கீகரிக்கிற பொதுவான பவுல் என்ற பெயரை அவர் வைத்து கொண்டார், பெயரை மாற்றிக்கொண்டார். இந்த சீப்புரு தீவில் போகும் பொழுதே அவங்க செய்தது முதல்ல பெயர் மாற்றம், அப்புறம் வந்து அதாவது லீடர்ஷிப் மாற்றம். அது வரைக்கும் நம்ம படித்து பார்த்தா பர்னபாவும் சவுலும் அப்படின்னு தான் பைபிளில் எழுதியிருக்கோம். இந்த சீப்புரு தீவில் உள்ள ஊழியம் முடியும் போது அதுக்கு பிறகு எழுதியிருக்கோம் சவுலும் பர்னபாவும், பவுலும் பர்னபாவும். பவுல் வந்து லீடர்ஷிப் எடுக்கிறார், அது வரைக்கும் பர்னபா தான் லீடர், கூட்டி கொண்டு செல்லுகிறார். ஆனால் சீப்புரு தீவில் வச்சு பவுலுக்குள்ள இருக்கிற கிருபைகள் வரங்கள் வெளிப்படுகிறது, ஊழியம் வெளிப்படுது. வெளிப்பட்டு வரும்பொழுது பர்னபா அவர் சவுலை என்ன செய்கிறார், முன்னால் விடுகிறார். அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் சவுல் அல்லது பவுல் தான், அவருடைய பேர் தான் முதல்ல வரும். அவரோடு கூட பர்னபா அந்த முதல் யாத்திரை முழுவதும் சென்றார். முதல் யாத்திரை முழுவதும் சென்று விட்டு திரும்ப ரிட்டர்ன் அவர்கள் வந்தார்கள். வந்து அந்தியோகியாவிலே சபையை கூட்டினார்கள். தங்கள் அனுப்பப்பட்ட சபையிலே எல்லா காரியங்களையும் மிக தெளிவாக சொன்னார்கள். இந்த முதல் யாத்திரையிலே கலாத்தியா நாடிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால் முதல் யாத்திரை முடித்து வந்த உடனே ஃபஸ்ட் அவர் எழுதின கடிதம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். நம்ம பைபிளில் முதல் நிருபம் ரோமர் இருக்கும் பைபிள் வருஷப்படி, ஆனால் பவுல் எழுதின முதல் நிருபம் எது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அது ஃபஸ்ட்டு மிஷினரி ஜேர்னி முடித்த உடனே அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் ஒரு எருசலேமிலே அவர்கள் வந்தபொழுது அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் நாம் படிக்கிறது போல முதல் அப்போஸ்தலர்களுடைய ஆலோசனை கூட்டம் எருசலேம் ஜெருசலேம் கவுன்சில் நடைபெற்றது. அது முக்கியமாய் விருத்த சேதனம் என்பதை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டுமா, கட்டாயமாய் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு சர்ச்சைக்கு ஒரு தீர்வு காணும்படியாக அது கூட்டப்பட்டது. அப்பொழுது தீர்மானித்தார்கள் யூதர்கள் அல்லது ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் கர்த்தர் அந்த உடன்படிக்கையை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு உடன்படிக்கையை நமக்கு தரவில்லை. எனவே புதிதாக யூதர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினால் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்த தீர்ப்பை கூறினார்கள். அப்புறம் திரும்ப இரண்டாம் மிஷினரி யாத்திரை, பவுல் சொன்னார் பர்னபாவிடத்திலே நாம் ஸ்தாபித்த சபைகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டு வருவோம், இன்னொரு யாத்திரை போவோம் என்று சொன்னார். ஓ போவோமே என்று சொல்லி புறப்பட்டார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் 15:36-40 வரைக்கும் இது இருக்கிறது. பர்னபா சொன்னார் மார்க்கோவை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் அவருடைய சொந்தக்காரர் கூட, பர்னபா நினைக்கிறாரு சவுலை என்கரேஜ் பண்ணி விட்ட மாதிரி மார்க்கோவையும் என்ன செய்வோம் வர வர ஊழியத்தில். ஏன்னா பர்னபாவுக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது, இந்த சவுல் பயன்படுறாருன்னு சொன்னோன்ன தேடி போய் தர்சூலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவரை எருசலேமில் அறிமுகப்படுத்தினவரும் அவர் தான், தர்சூலேருந்து அந்தியோகியாக கூட்டு போய் அந்த சபையில் சேர்த்து விட்டவரும் அவர் தான், கூட்டிகிட்டு போய் கூட ஊழியத்தில் இறக்கி விட்டவர், தன்னுடைய சொந்த ஊரிலே ஊழியத்தை கூட்டிகிட்டு போய் சீப்புரு தீவில் ஊழியத்தில் பழக்கி பயன்படுத்தி விட்டவரும் அவர் தான். அப்படி ஒரு ஏணி மாதிரி பர்னபாவுடைய ஒரு ஊழியம், ஏணி மாதிரி ஊழியம், எல்லாரையும் தூக்கி விடுற ஒரு ஊழியம். அந்த தன்மையில் அவர் சொல்கிறாரு மார்க்கோவை நம்ம என்ன செய்வோம் கூட்டுப்போம். பவுல் சொல்லிட்டாரு அது முடியாது, அவன் வந்து நிற்காத பையன், ஓடிடுவான், அவனை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. பவுல் வந்து நினச்சிட்றாரு அவருடைய ஆவிக்கு ஒத்து நிற்கணும்னு எதிர்பார்க்குறார், அது பர்னபாவால் தான் முடியும், மார்க் முடியாது அப்படின்னு. இதெல்லாம் பாருங்கள் சுபாவங்களை காட்டுகிறது. நாமும் கூட இப்படி தான், சிலர் வந்து பர்னபாவின் சுபாவத்தில் இருப்போம், சிலர் வந்து பவுலின் சுபாவத்தில் இருப்போம். இந்த பர்னபாவின் சுபாவம் உள்ளவர்கள் கொஞ்சம் கிருபையில் குறைந்தவர்கள் அல்லது பெரிய திறமை இல்லாதவர்களையும் எப்படியாவது தட்டி உயர்த்தி கொண்டு வரணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் அவர்கள் தூக்கி விடக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள். இவர் பவுலை போன்ற ஆட்கள் என்னென்னா ரொம்ப வேகம், எல்லாம் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்போ நம்ம கூட ஒத்து நிற்கணும், எல்லாம் இவெல்லாம் வந்தால் எனக்கு ஆவியே மங்கி போகும் அந்த மாதிரி சிலர் சொல்லுவார்ல. இது ரெண்டுமே உண்மை தான், ஒன்றும் தப்பு குற்றம் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் உண்மை தான். சில இடத்துலலாம் போய் நிற்கும் பொழுது ஒரு ஊழியத்தை வைராக்கியமாக செய்யும் பொழுது கூட போகிற ஆள் இப்படி 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 பயந்து ஒதுங்குற ஆளாக இருந்தால் அப்புறம் முன்ன நிற்கிற ஆளுக்கு எப்படி இருக்கும். அதனால தான் பவுல் சொல்ல இவனெல்லாம் கொண்டு போகக்கூடாது, இவன் சும்மா இருந்து குரம்பாடிட்டு இருப்பான், வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவான், இவனை கொண்டு வரக்கூடாது. பர்னபாவனை எப்படியாவது சரிப்படுத்தணும்னு பார்க்குறார். இப்படி தான் கடைசியில் எப்படியும் ரெண்டு பேருக்கும் பெரிய தர்க்கம் வந்து போச்சு, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மார்க்கு நிமித்தமாய் தர்க்கம் வந்து, பிறகு பவுல் என்ன பண்ணிட்டாரு சீலா என்கிற இன்னொரு ஆண் மகனை
கூட்டி கொண்டு சென்றார். அப்போ பர்னபா அவர் பாட்டுக்கு இதா ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆதி அப்போஸ்தல காலத்திலே இந்த காரியங்களெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான காரியங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஆவியில் ஒத்து போகாட்டா உடனே ரெண்டு விதமாக ஊழியம் செய்கிறது. சரி இருக்கட்டும். அப்போ பாருங்கள், இப்படி போனார்கள். அப்போ ஆனால் பர்னபாவுடைய ஊழியம் பிறகு பிப்ளிக்கல் கேனானில் வரல. நல்ல மனுஷன்தான் பர்னபா. அவருடைய ஊழியம் பிறகு இந்த பைபிள் நிருபத்தில் இதுலலாம் அவருடைய சரித்திரம் வரல. அப்போஸ்தல நடவடிக்கைகள்லாம் அடுத்து யாருடைய சரித்திரம் தான் வருது? ஃபுல்லாக பவுலின் சரித்திரம் தான் வருது. அப்போ பவுல் அடுத்த ரெண்டாவது மிஷினரி யாத்திரை போனார். அவர் போய் அப்போ அதில் ஒரு காரியம், மனுஷருடைய சுபாவங்கள் கொஞ்சம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்டது ஒன்று உண்டு. பவுலை தேவன் இதற்காக தெரிந்து கொண்டார். அப்போ அந்த மனுஷனை தான் எடுத்து கத்திரன்னு செய்கிறார், பயன்படுத்துகிறார். பிற்பாடு பவுலும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த வேகம் அவருக்கு. அப்புறம் வந்து நாம் படிக்கிறோம், பவுலே நிருபத்தில் எழுதுகிறார், மார்க்குவை என்னிடத்தில் கூட்டி கொண்டு வா, அவன் ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். இவனை கூட்டிகிட்டே போகக்கூடாதுன்னு விட்டுட்டு போனவரும் அவர் தான். பிறகு அவன் எப்படியோ பர்னபா அவரை அவனை தூக்கி தூக்கி கொண்டு வந்துட்டார் ஊழியத்தில். அப்புறம் பவுல் வந்து அணைச்சிக்கிட்டார். அப்போ பவுலுக்கு அந்த தன்மை இருக்குது, நான் ஒரு நாள் இவனை வேண்டான்னு விட்டேன், இனி இவனை நம்ம திரும்ப எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கல. ஆனால் இப்போ அவன் ஊழியத்தில் நல்ல பிரயோஜனம் உள்ளவன் சொல்கிறார். அப்படி அடுத்தது அவனுடைய அந்த வளர்ச்சியை கனம் பண்ணி அவர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் சோதர் பவுலுக்கு இந்த மாதிரி ஒரு சுபாவம் உண்டு. பேதுருட்டையும் சண்டைக்கு வந்துட்டார் ஒரு தடவை. என்ன பண்ணிட்டார், நீர் மாய் மாலம் பண்ணுறீர்னு யாரை போய் சொல்லிட்டார்? பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருட்டை போய் நீரெல்லாம் மாய் மாலம் பண்ணிட்டு தெரியுறீரு, விருத்த சேதனை உள்ளவனை கண்டா அந்த மாதிரி பேசுகிறீரு, விருத்த சேதனை இல்லாதவனை கண்டா இந்த மாதிரி பேசுகிறீரு அப்படின்ட்டார். அதுவும் கூட நமக்கு பார்த்து படித்து பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியும். பேதுரு செய்தும் தப்பு கிடையாது, பவுல் செய்தும் தப்பு கிடையாது. பாருங்கள், பவுலுக்கு ஒரு வைராக்கியம் வேகம். ஏன்னா யூத மதத்திலிருந்து அவர் ஒரு வைராக்கியமாக வந்து ஒரு பெரிய சந்திப்பு பெற்று வந்ததுனால அவருக்கு இருக்கிற அந்த வேகம், அதில் அவர் யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு உள்ள பக்குவங்கள் இல்லாமல் கொஞ்சம் பேசிடுவார். பிறகு அவர் ரொம்ப பக்குவப்பட்டார். பேதுருவுக்கு ஆரம்பத்திலே நல்ல பக்குவம், இயேசுக்கு கூட இருந்த ஆள் அல்லவா, அவரும் ஒரு பாத்திரக்காரர் தான் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கூட இருந்து 3.5 வருஷம் நல்லா பக்குவப்பட்டார். அதனால அவர் எல்லாரையும் சுமப்பார், எல்லாரையும் சுமப்பார். எனக்கு விருத்த சேதனை உள்ளவனும் வேணும், விருத்த சேதனை இல்லாதவனும் வேணும், எல்லாரையும் நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்தணும்னு அவர் ரொம்ப அமைதியாக போவார். அதனால இந்த விருத்த சேதனை உள்ளவங்கள்ட்ட போய் நின்றுட்டு டே விருத்த சேதனை ஒன்றுக்கு ஆகாது அப்படி சொல்ல மாட்டார். அவர் அவர் அனுசரிச்சியாக போயிடுவார். இங்கே வந்து இதுக்கு தக்கதாக இது பண்ணுவார். எதுக்குன்னா அவர் மாய்மாலம் அல்ல, ரெண்டு கூட்டத்தாரையும் ஆதாயம் பண்ணணுமே என்று சொல்லி. நம்ம ஆட்களும் அப்படி தானே, சில கொஞ்சம் இந்துக்கள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படி சொன்னோன்னா அங்கே இந்துக்களை ஒத்த அடி அடிச்சு இல்லாமல் அவிகளுக்கு ஒரு நிம்மதி வராது. முஸ்லீம்கள் கேட்குறாருன்னா அவியில் ஒரு அடி அடித்து அது அது ஒரு சிலருக்கு, ஏன்னா அவை அதிலிருந்தெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுன்னா வைராக்கியம் அது. அதே வேளையில் இன்னும் சிலர் பேசும்பொழுது அவிகளை எப்படியாவது மெதுவாக கவர் பண்ணி எடுக்கணுமே, நம்ம மேன்மையில சொல்லி எப்படியா எடுக்கும். இது ரெண்டு விதமான இது எங்கும் இருக்கும், ரெண்டும் தப்பு கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பயன்படுத்துவார். அவரவருக்குள்ள இருக்கிற அந்த இது ஒவ்வொரு இதில் நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த அனுபவங்கள்ல உள்ளது. இப்படி தான் பவுலுக்கும் பேதுருவுக்கும். ஆனால் பவுல் அந்த நாட்களில் அவருக்கு இருந்த வேகம் அது கர்த்தருடைய சபையை ஸ்தாபிக்க தேவைப்பட்டது. அல்லேலூயா. ரொம்ப மிதமாக போனாலும் ஒன்றும் ஸ்தாபிக்க முடியாது. அவர் தானே போய் ஒவ்வொரு பட்டணத்தில் பிரசவம் பண்ணும்பொழுது கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறார் இதுதான் என்று சொல்லி. உடனே கூட்டம் ரெண்டாக பிரியுது. எங்கேயும் பவுலுக்கிடைய ஊழியத்தில் அப்படி தான், ஒரு பிரசங்கம் பண்ணார்னா முடிவில் கூட்டம் ரெண்டாக பிரியும், ஒன்று ஒன்று அடி வைக்கும். சில சமயம் இருந்தாலும் இவருக்கு 4 பேர் கிடைப்பாங்க, 4 பேர் கிறிஸ்தவன் ஆகிடுவான். அதில் ஒரு சபை என்ன செய்திருவார், ஸ்தாபிச்சிருவார். அது பெரிய ஒரு வெற்றி. ஸ்தாபிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவார். அல்லேலூயா. அப்போ அதற்கு இந்த வேகமான ஒரு பேச்சு, ஒரு இதுதான் சுவிசேஷம், இதுதான் சத்தியம் என்று சொல்லி உடைத்து பேசுகிற ஒரு பேச்சு இருக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு கிரியை உண்டாகிறத பார்க்குறோம். எல்லாம் தேவனுடைய செயல். தேவன் ஒவ்வொரு மனிதர்களை ஒவ்வொரு விதமாக தெரிந்து கொண்டு நடத்துகிறார். இப்படி இந்த பவுல் அப்புறம் அவர் திரும்ப அடுத்த பவுலும் சீலாவும் சேர்ந்து புறப்பட்டார்கள். அப்படி புறப்படும் பொழுதுதான் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று லிஸ்திரா என்ற பட்டணத்துக்கு வந்தாங்க. அது அப்போஸ்தலர் 16 இருக்கு. அங்கே தீமோத்தேயு என்கிற ஒரு வாலிபனை கண்டார்கள். அவனுடைய பாட்டி விசுவாசத்தில் வந்தவர்கள், அவனுடைய அம்மா விசுவாசத்தில் வந்தவர்கள். அவன் ஒரு இளம் வாலிபன்.
அவனை பவுலே இவன் எனக்கு வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு போகிறான். அந்த தீமோத்தேயு பிற்காலத்திலே பவுலுக்கு ஒரு உத்தம குமாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனோடு நின்று எல்லா காரியத்திலையும் நிலை நின்று ஊழியம் செய்த ஒரு பெரிய மனிதன். சரித்திரம் சொல்லுகிறது அந்த தீமோத்தேயு பிந்தின நாட்கள் பெரிய ஒரு பிஷப்பாக இருந்தார் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ அந்த தீமோத்தேயு அந்த ரெண்டாவது மிஷினரி ஊழியத்தினுடைய ஃபஸ்ட்டு இதில் கிடைத்த ஒரு பெரிய கனி. அப்புறம் பல இடங்களுக்கு அவர்கள் போனார்கள். எல்லாம் சுற்றி ரெண்டாவது மிஷினரி ஊழியம் வரும்பொழுது மக்கதோனியா நாடுகளில் அதிகமாக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. பிலிப்பி போன்ற மக்கதோனியா நாடுகளில் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்புறம் தெசலோனிக்கே அந்த பட்டணங்கள் எல்லாம் வந்தது. இப்படி அவர்கள் ஊழியம் செய்து ரெண்டாவது இது அதில் அத்தேனை என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்திலே விசேஷமாக பெரிய பெரிய படிப்பாளிகள் பலவிதமான அந்த படிப்புகள் கருத்துக்கள் வித்தியாசமுள்ள கூட்டத்தாரெல்லாம் உண்டு. எப்பிக்கூரியர்கள் என்ற ஒரு கூட்டம், ஸ்தோயிக்கர்கள் என்ற ஒரு கூட்டம், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள். அவர்களோடெல்லாம் பவுல் தர்க்கம் பண்ணி இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நிலைநாட்டினார். அப்போ தான் இந்த மார்ஸ் மேடைக்கு அழைத்து சென்று பேச விட்டார்கள், பேசினார். இப்படியெல்லாம் பட்ட பெரிய அனுபவங்கள் அங்கே உண்டாயிற்று. அப்படியே அவர் திரும்ப அகாயா நாடு, அகாயா நாட்டில் குறுந்து பட்டணம், அப்புறம் இவ்விதமாக எபேசு இந்த வழியாக திரும்ப எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். எருசலேமிலிருந்து அவர் போன சபையாகிய சீரியோ அந்தியோகியாவுக்கு வந்து சேர்ந்தார். திரும்ப மூன்றாவது ஒரு பயணம் புறப்பட்டார். அதுவும் இந்த சபைகளை பலப்படுத்தும்படியாக திரும்ப அவர் பயணம் புறப்பட்டார். மூன்றாவது பயணத்திலே முக்கியமாய் கலாத்தியா நாடு, மக்கதோனியா நாடு, அவர் ஸ்தாபித்த எல்லா சபைகள் எபேசு, தெசலோனிக்கே, பிலிப்பி, குருந்து இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் சந்தித்துவிட்டு அங்கிருந்து சில புதிய இடங்கள் வழியாக த்ரோவா, ஆசோ, மிலேத்து என்று நிறைய பெயர்கள் அப்போ சில 20 அதிகாரத்திலெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 20, 21 அவைகள் வழியாக வந்து திரும்ப அவர் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் சென்ற வேளையிலே அங்கே சில பிரச்சனைகள் தேவாலயத்துக்குள் வைத்து ஆரம்பித்தது. அது அப்போ சில 21:33 படிக்கிறோம். தேவாலயத்துக்குள்ளே பவுல் நுழைந்த பொழுது அவனை கண்டுபிடித்து விட்டார்கள். இதோ உலகமெல்லாம் இந்த மார்க்க பேதத்தை உண்டு பண்ணுகிறவன் இங்கே வந்து விட்டான்னு சொல்லி அவனை பிடிக்க இது பண்ணார்கள். அப்பொழுதுதான் அவரை மீட்கும்படி பவுலை எல்லாரும் சேர்த்து கொண்டு போடுவார்கள் என்று அந்த பட்டாளக்காரர்கள் வந்து அவனை மீட்டெடுத்து கொண்டு போனார்கள். கொலை செய்ய எத்தனித்திருக்கையிலே திடீரென்று பவுல் அந்த ராயனுக்கு அபயமிடுகிறேன், நான் வந்து அந்த சக்கரவர்த்திக்கு அப்பீல் பண்ணுறேன்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த வார்த்தைக்காக சரி அங்கே அப்பீல் பண்ணியாச்சு, அப்போ இனி எப்படியும் சக்கரவர்த்திக்கு முன்னால் இவனை கொண்டு நிறுத்தின பிறகு தான் இவனை பற்றி ஒரு தீர்ப்பு அவர் தான் வழங்க வேண்டும் அன்றைக்கு இருந்த ஒழுங்கின்படி. அதனால் அவர் உயிர் தப்பி கொண்டார் இந்த அப்பீல் பண்ணதுனால. அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க பட்டாளத்துக்காரர்களுடைய கண்ட்ரோல், அவர்கள் அவரை 4வது பயணமாக ரோமாபுரிக்கு கொண்டு சென்றார்கள். ரோமாபுரி அன்றைய உலக தலைநகரம், அங்கேதான் சீசர் அல்லது ராயன் இருக்கிறது சக்கரவர்த்தி, அங்கே கொண்டு போகிறதுக்காக கொண்டு போ. அதெல்லாம் திரும்ப நமக்கு அப்போஸ்தலர் 27 நாம் படிக்கிறோம். அப்படியே கொண்டு சென்று அந்த போகிற வழியெல்லாம் இருக்கிறது, வழியை பற்றியெல்லாம் அந்த அதிகாரங்களில் இருக்கிறது. 28:30 ரோமாபுரியிலே பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த ஒரு வீட்டிலே 2 இருந்தார், தங்கியிருந்தார். ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் போல. இப்போவும் இந்த காலத்தில் சிலருக்கு ஜாமீன் கொடுப்பாங்க, ஆனால் டெய்லி கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் பவுலுக்கு ரோமாபுரியை விட்டு வெளியே போகக்கூடாது, அங்கே இருக்க வேண்டும். அப்போ 2 ஒரு வாடகை வீட்டை எடுத்து அங்கே உட்கார்ந்து அங்கே அவர் அங்கேயும் சும்மா இருக்கல, ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தார். அப்படியே அவர் இருக்கும் பொழுது தான் பிற்பாடு சரித்திரம் சொல்லுது அவருக்கு சில காலம் விடுதலை உண்டாயிற்று. விடுதலை உண்டான பொழுது அவர் தீமோத்தேயுக்கு சில நிருபங்களை எழுதினார். எழுதி அவர் ஸ்தாபித்த சபைகளை பலப்படுத்தி கொண்டிருந்தார், ஊழிய நிருபங்கள் எழுதினார். பிறகு திரும்ப அந்த விடுதலையின் காலத்திலே ஸ்பானியா தேசத்துக்கு போய் ஊழியம் செய்தார் என்று ஒரு கருத்து கூட இருக்கிறது. இதெல்லாம் திட்டமாக நமக்கு தெரியாது. ஏன்னா ரோமருக்கு அவர் நிருபம் எழுதும்போது எழுதுகிறார், நான் அந்தியோகியாவை ஒரு பேஸ் சர்ச்சாக வைத்து கொண்டு கலாத்தியா, மக்கதோனியா, அகாயா நாடுகளில் ஊழியங்களை ஸ்தாபித்தேன். இனி ரோமாபுரியே உங்களை நான் ஒரு பேஸ் சர்ச்சாக வைத்து கொண்டு ஸ்பானியா போன்ற அறிவிக்கப்படாத தேசங்களில் அறிவிக்க வேண்டும் என்று, அதுக்கு தான் இந்த ரோமாபுரி சர்ச்சை அவர் பிடித்து கொண்டே இருந்தார் கடிதம் எழுதி.
அவர் ஸ்தாபித்த சபை அல்ல ரோமாபுரி, யாரோ ஸ்தாபித்தது. அது ரோமாபுரி கேபிட்டல் ஆனனால அங்காங்க இருந்து ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க, எல்லாம் கூடி எப்படி ஆரம்பித்தார்களோ தெரியல. ஆனால் இவர் வந்து ரோமாபுரியை கண் வைக்க காரணம் இந்த கேபிட்டல் சிட்டிகளை பிடிக்கணும், பிடித்தா தான் அடுத்த கட்டம் சுவிசேஷம் பிரபல்யமாகும். இன்றைக்கு நாமும் நம்முடைய மிஷினரி ஊழியங்களை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் செய்கிறோம். முதல்ல போய் ஒரு குக்கிராமத்துக்குள்ளே மட்டும் உட்கார்ந்து கொண்டோம்னா அந்த கிராமத்துக்கு நம்ம ஊழியம் செய்யலாம், ஆனால் நம்ம பரவி விரிந்து போகணும்னா சென்டர் பிளேஸில் ஊழியர் அமரணும். அமர்ந்தால் தான் 8 கிராமம் 10 கிராமத்துலேருந்து இங்கே வருவாங்க, 1 கிராமத்துக்கு அடுத்த கிராமத்துலேருந்து வரமாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறபடினால தான் பட்டணங்களிலே ஊழியத்தை ஸ்தாபித்து பிறகு கிளை விட்டு எங்கே போகிறோம், கிராமங்களுக்கு போகிறோம். பவுல் அப்படி தான் செய்தார், போகிற பட்டணங்களிலே ஊழியத்தை ஸ்தாபித்த, மெயினாக கேபிட்டல் சிட்டிகளை விட மாட்டார். அவர் அப்போ பிளான் என்னன்னு சொன்னால் அந்தியோகியாவில் உள்ள ஜபம் நல்லா ஜபித்திருப்பார்கள் கண்டிப்பாக. அதனால தான் அவர் ஒவ்வொரு தடவை திரும்ப வந்து அந்தியோகியாவில் மிஷினரி ஊழியத்தை பற்றி சொல்லுகிறார், சபையை கூட்டி வச்சு நாங்கள் இப்படி போனோம், இப்படி நடந்தது அறிவித்து அவர்களால் வழிவிட்டு அனுப்பப்பட்டேன்னு சொல்கிறாரு. இந்த வழிவிட்டு அனுப்பப்பட்டேன்னா சென்ட் ஆஃப் மாதிரி, அது ஜபமும் உதவிகளும் கண்டிப்பாக. வழிவிட்டு அனுப்பப்படுதுன்னா பண உதவிகள்லாம் செய்து அனுப்பியிருப்பாங்க அன்றைய சூழ்நிலைக்கு. அவர் பிலிப்பி இதில் எழுதுகிறாரு, பிலிப்பி சபையே நீங்கள் தான் கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் எனக்கு உதவி செய்தீங்க, அதை நான் 2 முறை கொடுத்தீங்க, நான் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கும் அவருக்கு யாத்திரை, கப்பல் யாத்திரை உண்டு, பல யாத்திரைகள் உண்டு, எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. பணம் இல்லாத காலத்தில் குறுந்து பட்டணத்தில் அவரும் கூடார தொழில் வேற பண்ணி கொண்டிருந்தார். எதுக்காக அகிலா பிரிஸ்கில்லா அந்த தொழில் செய்து கொண்டிருந்தார்கள், இவரும் கூட இருந்தார். சரி சும்மா இருப்பானேன்னு, சும்மா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அவரும் அந்த தொழிலில் என்ன செய்தார், ஈடுபட்டு கொண்டிருந்தார். இப்படியும் செய்தார்கள். இப்படியெல்லாம் பவுல் அந்த அந்தியோகிய சபையை நல்லா பயன்படுத்தி ஊழியங்களை ஸ்தாபித்தார். அடுத்து அவருடைய திட்டம் ரோமாபுரி அது மாதிரி ஒரு வாய்ப்பு தருவாங்கன்னா ரோமாபுரியில் போயிட்டு அவங்களால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு ஸ்பானியா போன்ற அறியப்படாத தேசங்களுக்கு போகணும். போனாரா போகலையான் பைபிளில் இல்லை, ஆனால் சரித்திரத்திலே உள்ள குறிப்புகளை வைத்து அவர் அங்கிருந்து ஒரு விடுதலை காலம் கிடைத்த பொழுது ரோமாபுரியிலிருந்து ஸ்பானியா போய் சுவிசேஷம் அறிவித்தார் என்று சொல்லுகிற ஒரு கருத்து இருக்கிறது. பிற்பாடு அவர் திரும்ப வந்து அவர் அங்கே கைது செய்யப்பட்டு கிபி 67 நீரோ என்று சொல்லுகிற ராயன், நீரோ மன்னனினாலே கழுத்து வெட்டப்பட்டு அவர் கிறிஸ்துவுக்குள் ஒரு மகிமையான இரத்த சாட்சியாக மரணம் அடைந்தார். இந்த அருமையான பவுல்தான் இத்தனை அழகான நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பவுல் எழுதின வரிசையின்படி அந்த நிருபங்களை ஒரு தடவை சிலர் குறிக்கிறபடினாலே உங்களுக்காய் சொல்லிவிட்டு இன்றைக்கு நாம் இந்த அறிமுக இதை முடித்து கொள்வோம். பைபிளில் இருக்கிற வரிசை ஒழுங்கு வேற, பவுல் எழுதின வரிசை ஒழுங்கு வேற. பவுல் எழுதினதில் முதல் நிருபம் கலாத்தியர் என்று சொன்னேன், அடுத்தது 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், அடுத்தது 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அடுத்தது ரோமர், அடுத்தது எபேசியர், அடுத்தது கொலோசேயர், பிலேமோன், பிலிப்பியர், 1 திமோத்தேயு, தீத்து, எபிரேயர் அவர் எழுதினாரான்னு தெரியல, இருந்தால் தீத்துவுக்கு அடுத்தபடி தான் அந்த காலவரிசை வருகிறது. கடைசியாக 2 திமோத்தேயு, கடைசியாக பவுல் எழுதின நிருபம் 2 திமோத்தேயு. முதலாவது எழுதினது கலாத்தியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவ்வளவு நிருபங்கள் இவர் எழுதியிருக்கிறார். நான் முதலாவது இனி இந்த நிருபங்களில் முக்கியமான சப்ஜெக்டுகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முக்கியமாக பாவம் என்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். பாவத்திலே பல பிரிவுகளை நாம் படிக்க வேண்டும். அடுத்தது விசுவாசிகள் என்கிற நிலைகளை பற்றி படிக்கணும். தேவன் யார், தேவனை பற்றி நிருபங்கள் அதிகமாக சொல்லுகிறது, அவைகளை பற்றி படிக்கணும். சபை, சபையை குறித்து நிருபங்கள் அதிகமாக சொல்கிறது, சபைக்குள்ளே நடக்க வேண்டிய பல காரியங்களை பட்டியல் போட்டு சொல்லுகிறது. கர்த்தர் பலப்படுத்துகிறது போலையும் கர்த்தர் கற்றுத்தருகிறது போலையும் நாம் இந்த ஜப நாட்களிலே தொடர்ந்து ராத்திரி கூட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இவைகளை தியானிப்போம். இது நமக்கு ரொம்ப தேவையானது. ஆகவே நாம் இன்றைக்கு கர்த்தர் எப்படியாக இந்த சவுல் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், அவனை எப்படி வல்லமையாக எடுத்து அன்றைக்கு உலக நாடுகள்லாம் கொண்டு சென்று சபைகளை ஸ்தாபித்து
அந்த சபைகளை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக நிருபங்களை எழுத வைத்து, பிற்பாடு அதே நிருபங்கள் சில நிருபங்களை தெரிந்து கொண்டு எல்லா காலத்திலும் உள்ள சபைகளுக்கு உறுதிப்படுவதற்கு இது தேவை என்று பைபிளிலே புதிய ஏற்பாட்டிலே அதை நிருபங்களாக கர்த்தர் தந்திருக்கிறார். எனவே அந்த நிருபங்களை தான் நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். இப்பொழுது கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. 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 நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பருவமழையை தொடங்க செய்ததற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்தின் ஆசீர்வாதம் இதற்காக இந்த மழை நன்றாக தேவையான அளவு பெய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அதே நேரத்தில் நம்முடைய ஜபங்களுக்கும் அநேக தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கடந்து வரும்படியாகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். அதிகாலை ஜபம், ஜப நடை, மற்றுள்ள ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் இந்த ஜப நாட்களில் வைக்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் அப்படியே அங்கீகரித்து ஏற்று பெரிய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையிலே நாங்கள் சிறிது நேரம் ஜப குறிப்புகளுக்குள்ளே ஜபிக்கவும் ஆண்டவரே இப்பொழுது வேதத்தை தியானிக்கவும் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு மனிதன் சவுல், அவரை நீர் தெரிந்து கொண்டு எத்தனை ஆச்சரியப்படத்தக்க ஊழியத்தை நீர் செய்திருக்கிறீரப்பா. உலக நாடுகளிலே கொண்டு சென்று தைரியத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், அங்கே ரட்சிக்கப்படுகிற மக்களை கூட்டி சபையாக ஸ்தாபித்து அவர்களுக்கு போதனைகள் கொடுத்து ஒழுங்குகள் செய்து அதை சபையாக உருவாக்கவும், பிற்பாடு நிருபங்களை எழுதி அந்த சபைகளை விசுவாசத்திலே பலப்படுத்தவும், எவ்வளவு ஞானமும் கிருபையும் வரங்களும் வல்லமைகளும் உமக்காக ஒரு ஆவியின் வைராக்கியமும் தரிசனங்களும் திட்டங்களும் கொடுத்து நடத்தியிருக்கிறீரப்பா. ஆமேன். ஆண்டவரே, அந்த மனிதன் மூலமாக தொடர்ந்து இக்கிறிஸ்துவின் வருகை மட்டும் உள்ள சபைகளுக்கு தேவையான செய்திகளை நீர் நிருபங்களிலே தந்திருக்கிறீர். அவைகளை தொடர்ந்து படிக்கும் பொழுது நல்ல ஒரு இன்சைட் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த நிருபங்களுடைய சரியான ரகசியங்களை அறிந்து புரிந்து தியானித்து எங்கள் தனி வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, சபையின் அனுபவங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் அது பிரயோஜனப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியானுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஜெபத்திலே நடத்துகிற எல்லா தேவ ஊழியர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஜெபத்துக்கு மக்கள் திரளாய் ஓடோ ஓடி வந்து ஜெபிக்கும்படி தேவன் கிருபை செய்தரலோம். உம்முடைய வல்லமையுள்ள நல்ல கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.